இது வரைக்கும் நஞ்சிரன் குளத்துல எத்தனை வகையான பறவைகள் வந்து பார்த்திருக்கீங்க? 2022 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 179 வகையான பறவை இனங்கள் வந்து அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் பார்த்த வரைக்கும் 140-150 என்று கணக்கு போயிட்டு இருந்தது. நாங்கள் நேரடியாக பார்த்து பதிவு செய்தது அல்லாமல் இந்த நஞ்சிரன் குளத்துக்கு நாம் அல்லாமல் மற்ற ஊர்களிலிருந்து அருகாமையில் இருக்கிற பகுதியிலிருந்து வரக்கூடிய பறவை ஆர்வலர்களும் இந்த பறவைகளை பார்த்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, இபேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் போர்ட்டல் ஒன்று இருக்குது. அந்த இபேர்ட் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தக்கூடியது. எந்த ஒரு இடமாக இருந்தாலும், அது நீர்நிலையாக இருந்தாலும், ஊருக்குள்ளே இருந்தாலும், எங்கேயா இருந்தாலும், யார் வேணாலும் தனிநபராக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த இடத்துல வந்து அவர்கள் பறவைகளை ஏதாவது பார்த்தா அந்த வெப்சைட்டில் வலைத்தளத்தில் வந்து அதை பதிவேற்றம் செய்துருவாங்க. பதிவேற்றம் செய்யும்போது அந்த இடத்துல வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதுபோல் நாங்கள் பதிவேற்றம் நிறைய முதல்ல செய்யவே இல்லை, எங்களுக்கு இது தெரியவே இல்லை. அப்புறம் ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நாங்கள் இல்லாமல் எங்களுடைய குழு இல்லாமல் மற்ற ஊர்களில் வந்தவர்கள்லாம் பதிவு செஞ்ச வகையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை 194 காமிச்சது. அந்த 194 அதனுடைய மாடரேட்டர்ஸ் அவங்க வந்து அதை மறுபடியும் ஆய்வு செஞ்சு நிறைய வந்து சந்தேகத்துக்கிடமான சில பதிவுகள்லாம் இருந்திருக்கு. அதாவது நிரூபிக்கப்படாத வகையில் இருக்கக்கூடிய சில பறவைகள் எல்லாம் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து ஆத்தன்டிக்காக வந்து 179 பறவைகள்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் வந்து அவங்க ரெக்கார்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்போ 179 விதமான பறவைகள், இதில் வந்து உள்நாட்டு பறவைகளும் வெளிநாட்டு வலசை வரக்கூடிய பறவைகளும் அடக்கம். அதே போல் நீர்நிலை பறவைகளும் சரி, புதர் பறவைகளும் எல்லாமே இதில் அடக்கம். ஸோ 179 விதமான பறவைகள் இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். வெளிநாட்டிலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா 42 வகையான பறவைகள் அதில் அடக்கம். அதில் ஏதாச்சும் ஒரு ரேர் ஸ்பீசிஸ் ஏதாச்சும் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு பேர் சொல்ல முடியுங்க? ஆமாம், இந்த ரேர் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா பட்டயத்தில் வார்த்தைகளை குறிப்பிட்டது வருடந்தோறும் வரக்கூடியதாக மாறிடுச்சு. இருந்தாலுமே வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே இல்லாதனால எங்களுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு பறவை இனம் அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லாமல் சில பறவை இனங்கள்லாம் வந்து பேசேஜ் மைக்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வலசை போகிறது இங்கேருந்து கோடிக்கரை போகிறதா இருக்கலாம், இல்லை அது தெற்காசிய வேற ஏதாவது நாடுகளுக்கு போகிற சமயத்தில் சில பறவைகள் வந்து ஏதோ ஒரு நீரிழிவு கண்ணுக்கு போட்டதுன்னா அதில் இறங்கி இலைப்பாறிட்டு செல்லக்கூடிய சிலதாக இருக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ரேர் விசிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நிறைய பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னா கருணாறை. இந்த பிளாக் ஸ்டாருக்கு வந்து தென்னிந்திய பகுதிகளில் பெரிய ரெக்கார்டு எங்கேயுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு முதல்ல திருப்பூரில் தான் நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 2012 ஒரு பிளாக் ஸ்டாருக்கு வந்து இங்கே ரெண்டு நாள் இங்கே இருந்தது. அப்போ இருந்த D60 கேமராவில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். தெளிவான படங்கள் இல்லை, இருந்தாலும் வந்து அதை வந்து நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். இது பிளாக் ஸ்டார். அதே போல் கடற்காகங்களும் வந்து இங்கே நிறைய தரையிறங்கிட்டு போகிறதுலாம் நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். இந்த ஹீக்லின்ஸ் கடற்காகம்னு ஒன்று இருக்குது, நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பறவை. அது இரண்டு பறவைகளை பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே அரிதாக பார்க்கக்கூடிய ஸ்லெண்டர் பில்ட் கல்ல 2014 பதிவு பண்ணியிருக்கோம். அதுபோல் ரெட்டி டர்ன் ஸ்டோன் அதாவது கடற்கரையோர பறவைகள் தான் நிறைய ஒரு அரிதான புகைப்படங்கள் நிறைய இருக்குது. வாத்துகளில் இந்த பட்டத்தலை வாத்துகள் இல்லாமல் வலசை வரக்கூடியதில் நான் சொன்ன அந்த மிடில் ஆஃப் இந்தியா அதுக்கு மேலே வட இந்திய பகுதிகளில் வந்து அதிகமான இந்த வட ஐரோப்பிய பறவைகள்லாம் வரும் வாத்துகள். அதில் குறிப்பாக சொன்னோன்னா சிவப்பு தாரன்னு ஒரு பறவை, ரெட்டி ஷெல்டக்னு ஒரு பறவை, தென்னிந்திய பகுதிகளில் ரொம்ப குறைவாகவே இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எப்படின்னா அந்த கூட்டம் வாத்து கூட்டங்கள் ஏதோ வரும்போது ஒரு பறவை வந்து வழி தவறியோ அல்லது மற்ற கூட்டத்தோடு சேர்ந்தோ வந்து தரையிறங்கிடும். கூந்தன் குளத்துலையோ சென்னையிலையோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நீர்நிலை இறங்கிடும். அந்த மாதிரி 1-2 தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேரளாவில் சேர்த்து ஏதோ பதிவு பண்ணப்பட்ட அந்த ரெட்டி ஷெல்டக்கு 2020 நவம்பர் மாதம் வந்து 14 பறவைகளை ஒட்டுக்காக வந்து நஞ்சிரன் குளத்தில் ஒரு மாதம் இங்கே இருந்தது. அதை நம்மளுடைய இயக்கத்தோழர் மனோஜ் ஸ்ரீநாத் இவங்கள்தான் அதை முதல்ல பதிவு பண்ணாங்க. அப்புறம் எல்லாமே அருகாமல் இருக்கிற ஊர்லேருந்து பறவை ஆர்வலர்லாம் நிறைய பேர் வந்து அதை பதிவு பண்ணி போனாங்க. அந்த ரெட்டி ஷெல்டக்கு 14 வந்து தமிழ்நாட்டில் பதிவு பண்ணது முதல் முறை, அது ஒரு சிறப்பாக கருதுகிறோம். அந்த மாதிரி இப்போது கடைசியாக பார்த்திங்கன்னா கேட்வால் அப்படிங்கிற ஒரு பறவை, கருவால் வாத்து. இந்த கேட்வால் பறவை அதே மாதிரி தென் தமிழகத்தில் வந்து பதிவுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நஞ்சிரன் குளத்தில் ஒரு பதிவு, அப்புறம் பசிபிக் கோல்டன் ஃப்ளவருங்கிற ஒரு சிறிய உள்ளான் அதுவுமே ஒரு பதிவு. இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பினங்கள், மற்ற இடங்கள் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே நஞ்சிரன் குளத்துக்கு இருக்கும். நஞ்சிரன் குளத்தில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நீங்கள் அதில் அந்த பறவை வந்து நோக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அப்போ இருந்த அந்த சுற்றுச்சூழலும் இப்போ இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலும் எப்படி இருக்கிறது, ஒரே மாதிரி இருக்குதா, சுற்றுச்சூழல் வந்து எப்படி பாதுகாக்கப்படுகிறது, அதை பற்றி? மிகப்பெரிய மாற்றம், மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இது வேண்டத்தகாத ஒரு மாற்றம்.
இந்த சுற்றுச்சூழல் அழிவு நம்ம கண்முன்னே நடந்துட்டு இருக்கிறத ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி கண் முன்னாடியே ஒரு நஞ்சனார் குளம் வந்து இறந்து கொண்டிருப்பதை வந்து நாங்கள் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம். 2005-06 நான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்ன இல்லையா, பறவனுடைய வரத்து வந்து இந்த குளம் வந்து என்ன சிறப்புன்னா, இத்தனை ஆண்டு காலத்தில் அந்த குளம் வறண்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. நீரினுடைய அளவு குறைந்திருக்கும், அதிகப்படும், அவ்வளோதான். மழைக்காலங்கள் அதிகமாக இருக்கும், நல்ல வெயில் காலத்தில் ஏப்ரல் மேல கூட வந்து நீர் அளவு பாதியாக இருக்கும்படிய வற்றி பார்த்ததே இல்லை. அதனால் பறவைகளுடைய வரத்து 365 நாட்களும் அங்கே இருக்கும். அப்படியாகப்பட்ட அந்த குளம் தான் 2015 நினைக்கிறேன். நாங்கள் இப்போ 2010 பறவை சரணமாக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்ருக்கோம். சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தாலும் கலெக்டராக இருந்தாலும் நம்ம ஊரில் இருந்த வனத்துறை மந்திரி, ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊருக்கு வனத்துறை மந்திரி இருந்தார், அவர் மூலமாகவும் எல்லாம் முயற்சி செஞ்சும் அது ஒரு பக்கம் நடக்காமல் போயிட்டுருக்குது. ஆனால் 2015 வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது என்னென்னா, சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து அந்த குளத்தில் வந்து மேம்பாட்டு பணிகள்லாம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மார்ச் 8 அந்த குளத்தினுடைய மதகுகளையெல்லாம் உடைத்து நீரை வெளியேற்றினாங்க. அவங்க சொன்ன காரணம், நீரை பூரா வெளியேற்றி விட்டு குளத்தை தூர்வாரி அடுத்து குளத்துக்கு தண்ணீர் வரக்கூடிய முன்பதிகளை இன்புட்ஸ் வர்ற இடத்துல ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து வரக்கூடிய அதான் கழிவு நீர் தான் வருது, அதை சுத்திகரிப்பு பண்ணி அந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் முறையில் சுத்திகரிப்பு பண்ணி 2/3 தூய்மையான நீரை குளத்துக்குள்ளார தேக்கிறதாகவும், 2/3 நீரை வந்து ஒரு கால்வாய் கட்டி அதை அப்படியே குளத்தினுடைய வெளியே செல்லக்கூடிய பகுதியை கொண்டு வந்து வெளியேற்ற மாதிரியும் ஏற்பாடுகள்லாம் பண்ணி பண்ணுறேன் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறாங்க. எப்போ ஆரம்பிக்கிறாங்க, வலசை பறவைகள்லாம் வந்து அதிக எண்ணிக்கையில் குளத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் 8 மார்ச் கடைசி ஏப்ரல் முதல் வாரத்தில் அந்த பறவைகளை வெளியே போகும். எங்களுடைய கூக்குரல்லாம் அவங்க செவிக்கு எட்டவே இல்லை. நாங்கள் போய் நேரில் சென்று முறையிட்டோம், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அது பொருட்டாகவே தெரியல. குளத்தை விட்டு தண்ணீர் போட வெளியேட்டினாங்க, பறவைகள்லாம் அங்கே இருந்தாலும் வெளியேறிச்சு. அதற்கு பிறகு அந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடுத்த குளிர்கால வலசை வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சிடறேன்னு சொன்னாங்க. ஒரு வாக்குறுதி, வாக்குறுதிக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆழம் நடந்து சுற்றி இருக்கிற நிலைமையெல்லாம் அமைச்சாங்க, அது ஒரு நாள் கூட இயங்கவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் அப்படிங்கிறது தான் கல நிலவரம். ஸோ அவங்க சொன்ன இதுவும் நடக்கலை. ஆனால் அந்த மதகுகள்லாம் கட்டிட்டாங்க, புதிய மதகுகள் கட்டிட்டாங்க, வாய்க்கால் கட்டிட்டாங்க, கழிவு நீர் அப்படியே வெளியேற்றக்கூடிய வாய்க்கால் கட்டிட்டாங்க, குளத்தில் தண்ணீர் இப்போ தேங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் புதிய வரவாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாயத்தாமரைக்கும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன காரணமே தெரில. 2015 வரைக்கும் நாங்கள் ஆகாயத்தாமரை அந்த குளத்தில் பார்த்ததே இல்லை. 2015 அப்புறம் ஆகாயத்தாமரைகள் வருது. சில நேரங்கள் ஆகாயத்தாமரை முழுவதுமாக அந்த குளத்தினருடைய பரப்பு பூராமே பரவுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அது அதிகப்படியான உயிர்வெளி வெளியிடும் போது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் வளர முடியாது போகும். இரண்டாவது, நீர்பரப்பை பூரா மூடும்போது வெயிலினுடைய நீர்பரப்பில் படாமல் போனால் அதுவும் கீழே உள்ளே இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் பாதிப்பாகும். அது மாதிரி சிக்கல்களை ஏற்பட ஆரம்பிச்சது. அப்புறம் உள்ளே வந்து நிறைய தூர் வாரினாங்க, லாரிகளில் விட்டு உள்ளே தூர் வாரி முன்னர் இருந்த அந்த சதுப்பு நில பகுதிகளெல்லாம் அகழ்ந்து தூர் வாரப்பட்டு அகழ்ந்து தூர் வாரிட்டாங்க. நீர் பெரிய நீர் தேக்கம் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இரண்டாவது, அங்கே நீரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1970களிலலாம் வந்து கருவேல மரங்கள் நிறைய அந்த குளத்தில் இருந்தது. 1985 அந்த கருவேல மரங்களை வெட்டியிருக்காங்க, அதனுடைய தண்டு பகுதியை வந்து குளத்தில் விட்டு தான் வெட்டியிருக்காங்க. ஸோ அந்த தண்டு பகுதிகள் எல்லாமே வந்து தண்ணீர் குளத்தில் தண்ணீர் இருக்கும் பொழுது பறவைகள் ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களாகவே தான் இருந்தது. அதை பூராத்தையும் வந்து பூரா எடுத்துட்டாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ குளம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீர்த்தேக்கம் போல மாறிவிட்டது. அதுக்கு மாற்றாக நாம் ஏதோ செய்யறோம், நம்ம போய் அன்னைக்கெல்லாம் பேசும்போது 2-3 இடங்களில் மண் திட்டுக்களை வந்து உருவாக்குங்கன்னு சொல்லும்போது மண் மலைகளை உருவாக்கி வச்சுட்டாங்க. பெரிய மண் திட்டுகளை, பெரிய மண் மலைகளாட்டு திட்டுகளை உருவாக்கி அங்கே மரங்கள் வந்து அதுவே தானாகவே முன்மரங்களை இப்போ முளைத்து நிற்கிறது. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ என்ன ஆயிட்டு, இப்போ அந்த மண்மேடுகள் மண் திட்டுக்கள்லாம் இல்லாமல் போய்விட்டுறது, கரைகள் எங்கும் ஆகாயத்தவரை படர்ந்து விட்டது. இப்போ இந்த வலசை வரக்கூடிய பறவைகள் வந்து நீரெங்கும் வந்து பரவலாக சென்று இறை தேடக்கூடியது, அதுவும் கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாகிவிட்டது ஒன்று. இரண்டாவது, நீர் மண் திட்டுக்கள் நீரின் நடுவே மண் திட்டுக்கள் நிறைய இருக்கும் பொழுது இந்த வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து காலை நேரத்தில் இறை தேடி முடிஞ்சதுக்கப்புறம் அது ஓய்வெடுக்கும், ரூஸ்டிங்னு சொல்லுவாங்க. ரூஸ்டிங் செய்யக்கூடிய இடங்கள்லாம் இப்போ நீருக்குள்ளார போயிருச்சு. கடற்கரையோர பறவைகள் சொன்னாலே அந்த உள்ளான்கள், இவையெல்லாம் கரையோர பகுதிகளில் வந்து அப்படியே நடந்து சென்று இறை தேடக்கூடிய பறவைகள். கரையோரம் எங்குமே பறவை ஆகாய தாமரை படர்ந்துருக்கனால அதுக்குமே வந்து இறை தேடக்கூடிய இல்லாமல் போச்சு.
இப்போ இதனுடைய வாழ்விடம் வந்து மிகவும் சிதைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் குளிர்கால வளசையின் போது 20,000 அதிகமான பறவைகளை பார்க்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு 2,000 பறவைகளை பார்க்கதே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறதா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ இயற்கை வந்து அங்கே ஒரு சின்ன சீரமைக்கப்பட்டுங்கிறத சீரழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறப்போ இது இயற்கை தன்னைத்தானே சரி அமைத்துக்கொள்ளும், சரியாக வந்து மாற்றி அமைத்துக்கொள்ளுங்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். நாங்கள் அதுக்காக தான் பொறுத்துட்ருக்கோம். ஒருவேளை இந்த குளம் பொதுப்பணித்துறையிடமிருந்து வனத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு அது அந்த ஒரு பறவைகள் சரணாலயத்துக்கு உண்டான மேம்பாட்டு பணிகள்லாம் செய்யும் பொழுது இந்த மண் திட்டுகள் அமைப்பது மறுசீரமைப்பு போன்ற இந்த வேலைகள்லாம் வந்து நடைபெற்றால் ஒருவேளை மீண்டும் வந்து இந்த 20,000 பறவைகளும் 30,000 பறவைகளும் நாமக்கள் இங்கே மீண்டும் வரவழைக்க முடியும், நாங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற நிலைமை அதுதான், கொஞ்சம் வருத்தமான செய்தியாக தான் இருக்குது. இப்போ இங்கே பறவைகள் வந்து வலசை வருது இல்லைங்களா? அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்காக தான் இங்கே வருதுங்களா, இல்லை எப்படி, இல்லை உணவுக்காக மட்டும் இங்கே வருகிறதா? கண்டிப்பாக அப்படி இல்லை, எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. வலசை வருது, பறவைகள் வெளிநாட்டிலேருந்து வருதுன்னா இங்கே வந்து இனப்பெருக்கம் செஞ்சு குஞ்சுகள்லாம் கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறது தவறான கருத்து. எந்த ஒரு பறவையுமே வந்து தன்னுடைய தாய் நாட்டில் தான் வந்து இது கூட அமைச்சு குஞ்சு பொறிக்கும். ஸோ இதனுடைய தாய்நாடு வட ஐரோப்பாவிலேருந்து வருதுன்னா அந்த ஊர்களில் தான் அது பண்ணும். இங்கே ஏன் வருதுங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வலசை வர்றதே வந்து அங்கே இருக்கக்கூடிய கடும் குளிரிலிருந்தும் இறை தேடலுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்களிலிருந்தும் தப்பிக்கிறதுக்காக தான் இங்கே வருது. அப்போ இங்கே வந்துச்சுன்னா வலசை வரக்கூடிய பறவைகள் இங்கே தென்னிந்திய பகுதிகளுக்கு வந்ததுன்னா அவனுடைய ஒரே வேலை உணவு உண்பது, இரண்டாவது ஓய்வெடுப்பது, இது மட்டும்தான். இதில் இன்னொரு ஒரு அறிவியல் இருக்குது. இந்த பறவைகள்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம், வலசை வர்றதுங்கிறது 7,000 மைல் 8,000 மைல் அந்த பக்கம் இருந்து வருது இல்லையா, இது எப்படி இவ்வளோ தூரம் பறந்து வருது, நான் ஸ்டாப்பாக வருது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து குழந்தைகள் நிறைய கேட்பாங்க. அது வந்து ஒரு அதனுடைய இருக்கிற சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பறவைகளுக்கு அது குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்பே வந்து அதனுடைய சுயபுத்தியில் அதனுடைய டிஎன்ஏலே பதிவாக இருக்க என்ன விஷயம்னா நம்ம வலசை போகணும், தயாராக ஆரம்பிக்குது. 3 மாதம் முன்னாடியே உணவு வந்து அதிகப்படியான உணவு உட்கொள்ள ஆரம்பிக்கும். உணவு உட்கொண்டு ஒரு வாத்து இருக்குதுன்னா ஒரு 1200 கிராம் எடையுள்ள வாத்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிராம் அதிக எடையை வந்து உணவை உட்கொண்டு கொழுப்பாக வந்து அதனுடைய ரெக்கைகள் அடியிலே வந்து சேமித்துக்கொள்ளும். அப்போ 1200 கிராம் இருக்கிற வாத்து கிட்டத்தட்ட 2 கிலோ பக்கம் வந்துடும். அது அப்போ பறக்க ஆரம்பிக்குது. அது பறக்கிற அந்த முழு நேரமும் அந்த 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 டிஸ்டன்ஸ் பூராமே வந்து அந்த கொழுப்பு வந்து ஃபியூலாக கரைந்து ஃபியூலாகவே வந்து அது உந்து சக்தியாக எரிசக்தியாக மாறி அப்படியே பறந்து எங்கே வரணுமோ அது வட இந்தியா ஆகட்டும் இல்லை தென்னிந்தியா ஆகட்டும் இல்லை நஞ்சிரான குளம் ஆகட்டும் இங்கே வந்து சேரும்போது அது மீண்டும் 1200 கிராமுக்கு மாறிடும். உள்ளே இருக்கிற கொழுப்பை கூட கரைச்சிக்கிட்டு அதுதான் ஃபியூலாகவே அதுக்கு வேலை செய்து இங்கே வந்து சேருது. இங்கே வந்துச்சுன்னா அதுக்கும் அது என்ன வேலை நான் சொன்னேன் இல்லையா, உணவு உண்பது ஓய்வெடுப்பது. இங்கேருந்து நம்ம வந்து மார்ச் மாதம் ஃப்ளைட்டு கிளம்பணும் அப்படின்னா ஜனவரி மாதத்துலேருந்து அது அதிகப்படியான உணவை உட்கொள்ள ஆரம்பிக்குது. மறுபடியும் இடையை கூட்டி கொண்டு இங்கேருந்து திருப்பி தன்னோட தாய்நாட்டுக்கு அது பறந்து போகுது. இதே கொழுப்பை கரைத்து கொண்டு தாய்நாட்டுக்கு பறந்து போய் அங்கே போனதுக்கப்புறம் இனப்பெருக்கம் செய்து கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்து குஞ்சுகளை பொறுத்து கொண்டு அடுத்த வலசை காலத்தின் பொழுது தன்னுடைய அடுத்த தலைமுறை குஞ்சுகளை கூட்டி கொண்டு அதே இடத்துக்கு திரும்பி வரும். இதுதான் அதனுடைய என்ன சொல்கிறது பறவையினுடைய பழக்க வழக்கம் பிஹேவியர்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் தவறாக என்ன கருதுகிறாங்கன்னா இல்லை வலசை வரக்கூடிய பறவை. ஆனால் உண்மை அதில் ஒரு சின்ன உண்மை இருக்குது என்னென்னா, உள்நாட்டு வலசைன்னு ஒன்று இருக்குது. இது வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய இந்த வாத்துக்கள் உள்ளான்கள் இதெல்லாம் வந்து இங்கே வருது குளிர்கால குளிர் நாடுகள்லேருந்து. ஆனால் நம்ம உள்நாட்டு பறவைகளான கூளைக்கடா, மஞ்சள் மூக்கு நாரை, அரிவாள் மூக்கன் இந்த போன்ற இந்த பறவைகள் எல்லாமே பெரிய பறவைகள் தான். இவை எல்லாமே வந்து உள்நாட்டு வலசை செல்லக்கூடியது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்குது, திருப்பூரில் இருக்குன்னா கூந்தன் குளம், வேடந்தாங்கல் போன்ற சரணாலயங்களுக்கு இந்த மாதிரி பறவைகள் போகும். அங்கே இருக்கிற நீர்நிலைகளில் நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்குல்ல, அங்கே போய் இது கூடு கட்டி இனப்பெருக்கம் செஞ்சுட்டு இங்கே திரும்பி வரும். ஸோ இது உள்நாட்டு வலசை, உள்நாட்டு உள்ளூர் பறவைகள் உள்நாட்டு வலசை, நம்மளுடைய நாட்டு பறவைகள் இங்கே இனப்பெருக்கம் செய்யும். ஸோ இதுவும் வலசை போகும், இது உள்நாட்டு வலசை. வெளிநாடுகள்லேருந்து வர்றது குளிர்கால வலசை கூட, அது ஃபாரின் பேர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், அது வந்து இங்கே இனப்பெருக்கம் செய்யாது. இன்னொரு முக்கியமான ஒரு தவறான புரிதல் வந்து ரொம்ப காலமாக பொதுமக்கள் புத்தியில் வந்து இருந்திருக்கு, இன்றைக்கும் இருக்குது நிகழ்ச்சியின் வாயிலாக கேள்வி கேட்கும் சந்து நாம் பார்க்குறது. ஏன்னா நிறைய மீடியாவில் வந்து என்ன வருதோ அதை உண்மைன்னு நம்பிடுறாங்க. பொதுவாக நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பெலிக்கன்ஸ் கூளைக்கடாங்கிறது நம்ம உள்நாட்டு பறவை, மஞ்சள் மூக்கல உள்நாட்டு பறவை, இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திருப்பூருக்கு வந்து கூட்டமாக வந்து ஒரு நாள் வந்துருந்ததுன்னா அங்கே பார்க்குற பத்திரிகை செய்தி நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருந்து வெளிநாட்டு பறவைகள் வந்து குவிந்தன. இதில் 2 முரண் இருக்குது, ஒன்று ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்றதில்ல, அது வெளிநாட்டு பறவையும் அல்ல. ஸோ இது எப்படி வந்து
இந்த பறவைச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது எல்லாமே குழந்தைகள் மத்தியில் பேசும்போது இந்த அறிவியல் மனப்பான்மை பகுத்தறிவோட நிறைய கேள்வி கேட்டு எது உண்மை என்று அலசி ஆராய்ந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது இந்த செய்தியும் கூடவே நாங்கள் சொல்கிறது உண்டு. மத்தியில் வந்து நிறையா அந்த பறவை பற்றி அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் இந்த பறவை நோக்கலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போது அந்த மாணவர்களுடைய மத்தியில் அதுக்கான வரவேற்பு வந்து எப்படி இருக்குங்க? இது வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது. என்ன ஒரு மாணவர்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற அவங்களுடைய அஜெண்டா வந்து மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், 10th மார்க் எடுக்கும், 12th மார்க் எடுக்கும் அப்படிங்கிறனால அவங்க இன்னும் முழுசாக வெளியே வர ஆரம்பிக்கிறதில்ல. நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது அவங்க வந்து ஏற்கனவே சொன்ன அந்த தகவல் தான், அவங்களுக்கு இந்த பொது அறிவுகள் எதுவுமே பெருசாக இருக்கிறதில்ல. அதுவும் குறிப்பாக இயற்கை சார்ந்த அறிவுகள் எதுவுமே இருக்கிறதில்ல. அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸில் அகாடமிக்ஸில் என்ன இருக்கோ அதில் அவங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய இயற்கையினுடைய வரலாறு கேட்டால் தெரியறதில்ல, பறவைகள் வந்து எத்தனை ஆண்டு வாழும் தெரியாது, பழசே வரக்கூடும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு வந்து இன்னும் தெரியாமல் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பறவையோட பேரே அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ எங்களோட மெயின் ஃபோக்கஸ் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல பறவைகளை அறிமுகம் செய்வது. ஸோ என்னோடய ப்ரோக்ராம் ஒன்றுமே வந்து ஸ்லைட் ஷோ மூலமாக தான் பண்ணுறேன். படங்கள், நல்ல வண்ண படங்கள் மூலமாக தான் பண்ணுறோம். அந்த படங்களை வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இயற்கையை சுற்றுச்சூழலில் நீங்கள் வந்து அறிந்து கொள்ளணும்னா முதல்ல இரண்டு அளவுகோல்களை நீங்கள் பயன்படுத்தணும். ஒன்று ஏற்கனவே சொன்னால் அந்த சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மை வேண்டும். இரண்டாவது வந்து பகுத்தறிவு, ரேஷனலிஸ்டிக் அப்ரோச் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் இயற்கையை சரியாக புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறோம். அப்புறம் முதல்ல பறவைகளை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தும் போது பறவை என்றால் என்ன, அதாவது ரொம்ப பேசிக்காக இருந்து ஆரம்பிக்கிறோம். எடுத்த உடனே ஒரு பள்ளி குழந்தையிடம் போய் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக வாங்கல் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முதல்ல சுற்றுச்சூழல் என்னன்னு தெரியணும், இயற்கைன்னா என்னன்னு தெரியணும், பறவைனா என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ பறவைகள் என்றால் என்னங்கிற அதில் ஆரம்பித்து பறவைகள் ஊர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய பறவைகளை வந்து படங்கள் மூலமாக காமிச்சு அறிமுகம் பண்ணி இந்த பறவைகளின் சுற்றுச்சூழல் ஆற்றக்கூடிய பங்கு, முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் பறவைகள் இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற கருத்தையும் நம்முடைய ஃப்ரெஞ்சு அறிஞர் மிஷ்லட் வந்து சொல்லியிருக்காரு, மனிதர்கள் இல்லாமல் பறவைகளால் உயிர் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாமல் மனிதர்களால் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறது. இது நம்மளுடைய இந்தியாவினுடைய பறவைகள் மனிதர் சாலிமொழி வந்து அடிக்கடி இதை முன்மொழிஞ்சிருக்கார் பறவைகளுடைய முக்கியத்துவத்தை குறித்து. ஸோ நம்ம சுற்றுச்சூழலில் பறவைகள் ஆற்றும் பங்கை குறித்து விலாவரியாக அவர்களுடைய படங்கள் மூலமாக எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் பறவைகள் என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து எங்களோட ஒரு பிரின்சிபலை என்ன வச்சுருக்கோம்னா, முதல்ல அப்சர்வ் நேச்சர், இயற்கையை முதல்ல அவதானியுங்கள். நீங்கள் முதல்ல பார்க்க ஆரம்பிங்க. நாம் ஏன் ஊர்புறத்து பறவைகளை அவங்ககிட்ட அறிமுகம் பண்ணுறோன்னா, நீங்கள் நிறைய பறவைகள் நீங்கள் இப்போ ஸ்கூல் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலேஜ் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டு முன்னாடியிலேருந்து மொட்டை மாடியிலேருந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பறவைகள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை பெயர் சொல்லி அழைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதுன்னா காக்கா, குருவி, கொக்கு, நாரை, இதுக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கத்தான் பார்ப்போம். அதனால் முதல்ல அந்த பறவைகளுடைய பெயரை தெரிஞ்சுக்கோங்க, அப்சர்வ். இரண்டாவது, இந்த மாதிரி ஒரு நீர்நிலைகளுக்கோ இயற்கை சார்ந்த அனுபவங்களுக்கோ நீங்கள் போகும்போது அதை முதல்ல அனுபவிக்க ஆரம்பிங்க. என்ஜாய், என்ஜாய் நேச்சர் அப்படிங்கிறத சொல்கிறோம். நீங்கள் பறவைகள் பார்க்குறீங்க, அதை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மூன்றாவது படிநிலையான அந்த கன்சர்வ் நேச்சர் அப்படிங்கிறது, பறவைகள் பாதுகாப்பு, அதாவது சுற்று இயற்கை பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்குள்ளார தானாகவே வந்துடும் அப்படிங்கிறனால படிப்படியாக தான் கொண்டு போகிறோம். ஸோ முதல்ல பறவைகளை அறிமுகப்படுத்துகிறோம், அவள் பறவைகளுக்கு சுற்றுச்சூழலில் வந்து அவங்க ஆற்றும் பங்கை பற்றி சொல்கிறோம், அவள் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிறத சொல்கிறோம். கூடவே இணைப்பாக பறவைகள் மட்டுமல்லாது ஒவ்வொரு உயிரினமே வந்து இந்த சுற்றுச்சூழல் சமன்பாட்டில் வந்து முக்கிய பங்காற்றுறது அப்படிங்கிறத, ஒரு சின்ன சிலந்தியிலிருந்து தேனீக்கள்லேருந்து எவ்வளோ முக்கிய பங்காற்றுறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்புறம் கொஞ்சம் இயற்கை வரலாறை வந்து புரட்டி பின்னோக்கி நம்ம சென்று பார்த்தோம் என்றால், இந்த பூமி வந்து உண்மையிலே யாருக்கானது, யார் இந்த பூமியினுடைய சொந்தக்காரர்கள், மனிதர்களுடைய இருப்பு எத்தனை ஆண்டு காலம் இங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லும்போது அவங்களாகவே அவங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுக்குவாங்க, அந்த புரிதல் அவங்களுக்கு வந்துடும். உதாரணத்துக்கு நம்ம பூமி தோன்றி 430 கோடி வருடங்கள் ஆகிட்டுரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் 200-300 ஆண்டுகளுக்கு பூமியில் எந்த உயிரினமுமே இல்லை அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் தோன்றின முதல் உயிரினமான ஒரு செல் உயிரி, ஒன் செல்டு அமீபாலிருந்து எப்படி பரிணமித்து வந்தன, கடைசி ஒரு 200,000 வருடங்களுக்கு முன்பு தான் ஹோமோசேப்பியன் சேப்பியன்கிற அந்த மனித இனம், மாடர்ன் மேனே உருவானா, நம்ம வர்றதுக்கு முன்னாடி 100 கோடி ஆண்டுகளுக்கு முன், 150 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பூமியில் பறவைகள் இருந்தன, விலங்குகள் இருந்தன, பூச்சிகள் இருந்தன, எல்லாமே இருந்தது, இயற்கை சமன்பாடு அழகாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த நான் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லையா, மனிதர்கள் இல்லாமல் பறவைகளால் வாழ முடியும் அப்படிங்கிறது நிரூபணமாகுது. அதன் பிறகு இந்த பறவைகளும் சரி, இந்த மற்ற உயிரினங்களும் இல்லாமல் நம்மால் ஏன் வாழ முடியாதுங்கிறது நம்ம படிப்படியாக அவங்ககிட்ட சொல்லும்போது குழந்தைங்க நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க.
இது எப்படி வந்து இது நானே வந்து நேரடியா அந்த ஒரு இதுல பேசும் பொழுது அவர்கள் வந்து எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு நான் கவனிச்சிருக்கிறேன். அது இல்லாமல் புகைப்படங்கள் வாயிலாக நண்பர்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நானே கவனிக்க ஆரம்பித்தேன். நான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா நான் பேசிட்டு இருக்கிறேன், அத்தனை குழந்தைங்களோட பார்வையுமே நான் என்ன சொல்கிறேங்கிறது கவனிக்கிறதா இருக்குது அப்படிங்கிற நண்பர்கள் சொல்லி தான் ஆச்சரியப்பட்டிருக்கோம். அப்புறம் புரட்டி பார்த்தோம்னா நல்ல ஃபோட்டோவில் அப்படி இருக்குது. ஸோ நம்ம வந்து சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். குழந்தைங்க கவனிக்கிறாங்க. இன்றைக்கு இல்லாட்டி நாங்கள் சொல்லும்போது சொல்லுவேன், நாளைக்கு நீங்கள் தான் அந்த நாட்டை ஆள போகிறீங்க, நீங்கள் தான் அந்த நாட்டினுடைய உரிமையாளர்களாக இருக்க போகிறீங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது, கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அதனுடைய எதிரொலிப்பு இருக்கும். நம்ம வந்து ஒரு நல்ல கைகளில் வந்து இந்த பிளானட்டை ஒப்படைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ அடுத்தது நஞ்சிராயன் குளத்தை வந்து நம்ம சரணாலயமாக அறிவிக்கணும்னு சொல்லி நம்ம போராடிட்டு வரோம். இப்போ ஒரு ஒரு குளத்தை இல்லைன்னா ஒரு ஒரு இடத்த வந்து நம்ம சரணாலயமாக அறிவிக்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நஞ்சிராயன் குளத்தில் வந்து என்ன வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்காங்க? இது என்ன ஒரு சட்டச்சிக்கலான கேள்வியாக கூட நான் பார்க்குறேன். பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத விட அங்கே என்ன சிறப்புன்னா பறவைகளினுடைய வரவு, பறவைகளுடைய இருப்பு அங்கே இருக்குது. அதுக்கு உகந்த ஒரு ஈகோசிஸ்டம் அங்கே இருக்குது. இது பறவைகள் மட்டும்தான் சொன்னேன் இல்லையா, 179% பறவைகள், இது மட்டுமே பற்றாது. அங்கே பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது பல்லுயிரியம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். எத்தனை விதமான செடி கொடிகள் மரங்கள் இருக்குன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட 76 ஹர்ப்ஸ் அண்ட் ட்ரீஸ் பிளான்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் 27 மேமல்ஸ் அந்த குளத்தை சுற்றி இருக்குது. 42 பட்டாம்பூச்சிகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 2 மீன் இனங்கள் இருக்குது. அதே போல் ரெப்டைல்ஸ் ஊர்வன பார்த்திங்கன்னா அது 12 ஊர்வன. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அங்கே பல்லுயிரமும் வந்து பெருகி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். இரண்டாவது பாராமீட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல வந்து பறவைகள் கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்கின்றனவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் அங்கே பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நேட்டிவ் பேர்ட்ஸ் தான், உள்நாட்டு பறவைகள் அதுவும் அங்கே நடக்கிறது. என்ன பெரிய பறவைகளுக்கு உண்டான உகந்த இடம் இல்லை, முன்னொரு காலத்தில் இருந்திருக்கலாம். பெரிய பறவைகள் நான் குறிப்பிட்டது வந்து கூழைக்கடா, மஞ்சள் மூக்குநாரை, அந்த இந்த மாதிரி பெரும் பறவைகள். இவைகளுக்கெல்லாம் பெரும் மரங்கள் வேண்டும். கூந்தன்குளம் சரணாலயமோ இல்லை நீங்கள் கோடிக்கரையோ, நீங்கள் கோடிக்கரை இல்லை கூந்தன்குளமில் வேடந்தாங்கல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நன்கு வளர்ந்த மரங்கள். கூந்தன்குளத்தில் அதிகமாக நாங்கள் பார்க்குறது கருவேல மரங்கள், நிறைய பெரிய பெரிய மரங்கள். இந்த மரங்களில் தான் வந்து கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்யும். ஸோ இங்கே அந்த மாதிரியான மரங்கள் 1986 முன்னாடி இருந்தது, அது பூரா வெட்டப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வந்து இப்பொழுது தான் அந்த மண் தட்டுகளில் கொஞ்சம் மரங்கள் வளர ஆரம்பிச்சு இனப்பெருக்கம். ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாத, நம்மளால் கவனிக்க தவறிய சிறு பறவைகள்னு சொல்லி நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்டு பீவர்னு ஒன்று இருக்குது, அதாவது தூக்குநாங்குருவிகளுடைய இன்னொரு வகை, வரித்தலை வரி மார்பு உள்ள ஒரு தூக்குநாங்குருவிகள். அவைகள் நாணல்கள் வளர்ந்துருக்குற நாணல்களுக்கு மத்தியில் கூடு கட்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா முனியாஸ் புள்ளி சில்லைகள்லாம் இருக்குது, சில்லைகள் வகைகளாக 4-5 சில்லை வகைகள் இருக்குது. அவை எல்லாமே புதர்களும் நாணல்கள் கூடு கட்டும். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. நாரைகள், கொக்குகள், மடையான்கள் சொல்லக்கூடிய பாண்டேரான், இவை எல்லாமே வந்து ராக்கொக்குகள், இவை எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய புதர்களை தான் கூடு கட்டுது. நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு தவறான சிந்தனை வந்து மக்கள் மத்தியில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலி ப்ரொசோபிஸ் ஜூலிஃபாராங்கிற அந்த புதர் செடிகள், முள்ளு செடிகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வந்து மிகப்பெரிய களை செடி. அது எல்லாத்தையுமே வந்து உடனடியாக அப்புறப்படுத்தணும் தான் எந்த ஒரு சூழலாளரும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதே ஒரு தவறான பார்வைன்னு நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா அந்த பசுமையை நீங்கள் அகற்றி விட்டால் அங்கே வேறு என்ன வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. வேறு ஏதாவது நீங்கள் மரங்கள் வைத்து வளர்ந்து நன்கு வளர்ந்த பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் புதர்களை நம்பி வாழக்கூடிய பறவைகள் புதர் தான் இருக்கும். சில பறவைகள் பேரே புதர் செட்டு தான், புதர்க்குருவி தான். அந்த பறவைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் பெரிய மரங்கள் வச்சு அங்கே போய் கூடு கட்டாது. அதனால் எல்லா விதமான அந்த லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும், அந்த இந்த செடி கொடிகள் மரங்கள் புதர்களால் கொடுக்குற எல்லா பறவைகளுக்குமே அங்கே இடம் இருக்கிறது நஞ்சிராயன் குளத்தில். ஸோ இதெல்லாமே கணக்கில் எடுத்து தான் வந்து பறவைகள் சரணாலயம் கண்டிப்பாக அமைப்பதுக்கு உண்டான எல்லா தகுதியிலும் பெற்ற குளம் அப்படின்னு நாம் சொல்லிகிட்ருக்கோம். சூப்பர் சார். இப்போது நஞ்சிராயன் குளத்தை வந்து நீங்கள் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நடவடிக்கை அப்படிங்கிறதோட கோரிக்கைகள் தான். எங்களுக்கு தெரிஞ்ச வழியில் முதல் கலெக்டரான சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களிடம் ஆரம்பித்து ஒவ்வொரு கலெக்டர் வரும்போதும் மனு கொடுக்குறோம். திருப்பூரை சார்ந்த எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட மனு கொடுத்துருக்குறோம். மந்திரிகள்,
திருப்பூர் மாவட்டத்துக்கு உண்டான மந்திரிகள் யார் இருந்தாலும் அவங்ககிட்ட மனு கொடுத்துருக்கோம். ஸோ கலெக்டர்கள் நிறைய வந்திருக்காங்க, மந்திரிகளும் குளத்தை ஆய்வு செய்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு வரும்பொழுதும் நமக்கு வந்து கண்டிப்பாக உறுதிகள் தராங்க. இது நல்ல அருமையான ஒரு ஒரு சூழல் இருக்குது, இங்கே கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ ஒரு சட்டச்சிக்கல் வந்து இது வரைக்குமே வந்து அதை தடுத்துட்ருக்கு. அது என்னங்கிறது சரியாக இது வரைக்கும் யாருனாலையும் வந்து விளக்கமே தர முடியல. முதல்ல வந்து சட்டச்சிக்கல் பார்த்திங்கன்னா அது மூன்று பஞ்சாயத்துகளுக்கு என்ன சொல்கிறது உரிமை கோரக்கூடிய குளமாக இருந்ததுங்கிறத சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது திருப்பூர்லேருந்து 7 கிலோமீட்டரில் இருந்தாலும் ஊத்துக்குழி பகுதியை சார்ந்த போகுது, அடுத்து இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருமே அதில் உரிமையை கோரி எடுக்க முடியாத சூழல் இருந்தது. அப்புறம் அதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் போகும்பொழுது நாங்கள் முக்கியமாக சொல்லமாக இருந்தது வனத்துறையிடம் தான் நாங்கள் அதிகமாக முறையிட்டது. ஏன்னா பறவைகள் சரணாலயம்னு சொன்னால் வனத்துறை தான் எடுத்து பண்ணணும். ஸோ பறவைகள் இதுக்குண்டான திருப்பூர் வன மாவட்ட வன அலுவலர்கிட்டும் சரி, அதற்கும் மேல் இருக்கிற அதிகாரிகள் ஏபிசிசிஎஃப் மாதிரியான அதிகாரிகள்கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து நம்ம மனு கொடுத்துருக்கோம். இந்த குளத்து சம்மந்தமான ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட்டே நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா 2011 இந்த குளத்து சம்மந்தமாக பத்திரிகைகள் வந்த செய்திகள் மட்டும், அதாவது நஞ்சிராயன் குளம் பறவைகள் சரணாலயம் ஆகுமா ஒரு தலைப்பு செய்தியோட, இப்போ நஞ்சிராயன் குளத்து இந்த பறவைகள் வந்தன, இவ்வளோ பறவைகள் வந்தது, புதிதாக இந்த பறவைகள் சேர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையில் நாங்கள் எல்லாமே பதிவு பண்ணி வச்சுருக்கோம். தமிழ் ஆங்கில நாளிதழ்களில் எல்லாமே பதிவு, இந்த பதிவுகள் எல்லாமே அங்கே இருக்குது. அதுபோக நாங்கள் பறவை கணக்கெடுக்கு போனப்போ எடுத்த புகைப்படங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கங்கள் வரக்கூடிய இந்த பூராத்தையுமே வந்து ஒரு ரெக்கார்டாக மாற்றி வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதே போல் அங்கே பதிவு பண்ணப்பட்ட பறவைகளுடைய படங்களை வந்து அழகாக வந்து டிஜிட்டல் பிரிண்ட் போட்டு அது ஒரு 60-70 பக்கங்கள் இருக்குது, இது நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆவணம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆவணம். இது எல்லாமே வந்து இந்த அதிகாரிகிட்ட எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் கடைசியாக இந்த இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் 2014 வந்து திருப்பூர் மாவட்ட வன அலுவலர் டிஎஃப்ஓ சார் வந்து ஒரு கருத்துரு உருவாக்கி அனுப்புகிறார். அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவர் சைட்லேருந்து இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு அவர் தான் அதிகாரி. அவர் வந்து இந்த குளம் இத்தனை தகுதிகள் வாய்ந்த குளம், இதை நாம் ஏன் பறவை சரணாலயமாக அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் போட்டு ஒரு ப்ரப்போசல்னு சொல்லுவாங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, எத்தனை பறவை இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, செடி கொடிகள். ஸோ அவங்க வந்து பயாலஜிஸ்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த ஆய்வின் முடிவில் அந்த ஒரு 54 பக்க ப்ரப்போசலை வந்து மேலதிகாரிகளுக்கு அனுப்புகிறாங்க. மேலதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, இது அடுத்தது வனத்துறை வசம் வேண்டும்னா பிடபிள்யூடிகிட்ட கோருவாங்க. பிடபிள்யூடிகிட்ட இருந்து இந்த வனத்துறைக்கு இந்த ஓனர்ஷிப்பை மாற்றி கொடுக்கணும். இதுதான் 2014 போன அந்த ப்ரப்போசல் கிடப்பில் போடப்பட்டது. 2018 மறுபடியும் வந்து ஏபிசிசிஎஃப் அன்வர்தீன் சார் வந்து இந்த ப்ரப்போசலை மறுபடியும் வந்து ரீட்ராஃப்ட் பண்ணுறார். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து ரீட்ராஃப்ட் பண்ணி மறுபடியும் அனுப்புகிறார். அதன் பிறகு வந்து அவரோட அறிவுறுத்தன் பேரில் பொதுப்பறை, இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கோருது நீங்கள் இந்த குளத்தை வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பறவைகள் சரணாலயம் ஆக்கி என்னென்ன மேம்பாடு வேலையில் பண்ணுறோமான்ட்டு. இப்போ பிடபிள்யூடியில் வந்து அதை சம்மதம் வாங்கணும்னா நாங்கள் போய் எங்ககிட்ட அறிவுறுத்தன் பேரில் பிடபிள்யூடியினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளர்னு சொல்லுவாங்களே, சென்னையில் போய் அவரை சந்தித்து அவர்கிட்ட மனு கொடுக்குறோம். அவர் வந்து என்னோட மேலதிகாரிக்கு கேட்கணுங்கிறார். அவருடைய மேலதிகாரியாக அன்றைக்கு இருந்தவர் பார்த்திங்கன்னா முதல் மந்திரி, அவர் தான் பொதுப்பணித்துறையை கையில் வச்சுருந்தார். ஸோ அன்றைக்கு இருந்த முதல் மந்திரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரை நேரில் போய் அவரோட ஊரில் போய் சந்தித்து இதே மனு கொடுக்குறோம். எதுவும் நடைபெறவில்லை, மீண்டும் மீண்டும் கிடப்பில் தான் போடப்பட்டிருக்கு. ஸோ இங்கே என்ன சிக்கல் நாங்கள் வந்து அவதானிக்கிறோம்னா, பொதுப்பணித்துறை கிட்டத்தட்ட 440 ஏக்கர் பரப்பளவு இந்த குளத்தை அந்த ஓனர்ஷிப்பை அந்த உரிமையை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா பொதுப்பணித்துறை ஆட்கள் உள்ளே வந்து ஏதாவது மேம்பாட்டு வேலையோ இல்லை ஏதோ ஒரு செய்ய வந்தோன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, இது ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு முட்டுக்கட்டுகள் எல்லாம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஒரு அரசு டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு அது தயக்கம் நிலவுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். முதல்வர் ஐயாக்கிட்ட இந்த செய்தியெல்லாம் போயாச்சு. இப்போ அவர் பார்த்து ஒரு முடிவு எடுத்து சொன்னார்னா ஒரே மாதத்தில் இந்த அறிவிப்பு வந்து வெளிவந்துருங்கிற நம்பிக்கையில் இருக்கோம். ஸோ அதுக்குண்டான முயற்சியும் நடந்துகிட்ருக்கு. இந்த நான் சொன்ன அந்த ஆவணங்கள்லாம் அவருடைய கைக்கும் சென்று அடைஞ்சு விட்டது, அந்த தகவலும் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்கள் கையில் தான் அது இருக்குது, இந்த நஞ்சிராயன் குளம் பறவைகள் சரணாலயம் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது. ரொம்ப சூப்பர் சார். இப்போது பொதுவாக நம்ம பல விஷயங்கள் பற்றி நம்ம பேசிட்டு வரும்போதும் கூட இன்றைக்குமே நம்ம மக்களுடைய மனசில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, இந்த பறவைகள் பற்றின ஒரு மூடநம்பிக்கைகளாக இருக்கட்டும், இல்லாத மதம் சார்ந்த குறியீடுகளில் வந்து அதை பயன்படுத்திக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ரேராக சொல்லணும்னா நம்ம அந்த ஆந்தை அப்படிங்கிறத வந்து நம்ம பல நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அது ஒரு அபசகுணம், அது வந்ததுனால வீடுகளை வந்ததுனாலே வந்து ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க.
ஆனா நீங்க உங்களுடைய அந்த லோகோலயே வந்து பாத்தீங்கன்னா ஆந்தி சிம்பிள் தான் வந்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய போட்டோஸ்ல வந்து ஆந்திகள் தான் நிறைய பாக்குறோம். அது என்ன காரணம் சார்? அதுல ஏதாவது ஒரு ரீசன் இருக்குங்களா? அதுதான் அந்த நான் சொன்னேன்லையா, அறிவியல் மனப்பான்மையும் பகுத்தறிவும் இல்லைன்னா இயற்கை தவறாததாக புரிந்து கொள்ளப்படும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆந்தைகளை நாங்கள் எங்கள் நெஞ்சிலேயே தாங்கியிருக்கோம். இந்த ஆந்தைகளையும் உதாரணமாக எடுத்துக்கோமே, ஆந்தைகள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து பொதுமக்கள்கிட்ட மாணவர்கள்கிட்ட குழந்தைகிட்ட எல்லாம் பேசும்போது நான் கேட்பேன், ஆந்தைகள் வந்து உண்மையிலேயே விவசாயிகளின் நண்பன். எப்படின்னா அந்த சுற்றுச்சூழலாற்றும் பங்கு பேசும்போது நம்மளுடைய விவசாய நாடு எந்த ஒரு நாடானாலும் விவசாயம் தேவை. இந்த விவசாயத்தை காப்பாற்றுவது பறவைகள் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அந்த பூச்சிகளை வந்து உணவாக உட்கொண்டு பூச்சிகளுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது அந்த பறவைகள் தான். ஒன்று, 85% பறவைகள் பூச்சி உணவாக எடுத்துக்கொள்வது தான், இன்செக்டிவாரஸ். அந்த விவசாய நிலங்களில் மற்றொரு தொல்லை அப்படி நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய எலிகள் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த எலிகளை கட்டுப்படுத்துவது இரண்டு உயிரினங்கள், ஒன்று பறவை. பறவையில் முக்கியமானது வந்து ஆந்தைகள் தான். ஒரு ஆந்தை வந்து ஒரு இரவில் 2-3 எலிகளை வேட்டையாடு உண்ணக்கூடியது, இனப்பெருக்கம் செய்து குஞ்சுகள் இருக்கிற காலத்தில். இல்லாட்டியும் கூட ஒரு வருடத்துக்கு தோராயமாக 700-800 எலிகளை வந்து உணவாக உட்கொள்ளக்கூடியது ஒரு ஆந்தை. கூகைன்னு சொல்லக்கூடிய வெண்ணாந்தை இதுதான், பானோல். ஸோ ஒரு விவசாய நிலம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ஆந்தை இல்லை என்றால் அந்த வருட கடைசியில் 700 எலிகள் வந்து அங்கே நடமாடிட்டு இருக்கும். எலிகள் உங்களுக்கு வயல்வெளியில் என்ன தொல்லை பண்ணுறது உங்களுக்கு தெரியும், வங்கு பறிக்கும், தானியங்களை களவாடும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆந்தைகள் தான் வந்து விவசாயிகளுக்கு நண்பனாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் நமக்கு உணவு இல்லைன்னா எப்படி, சோறு குடிக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆந்தைகள் தான். ஆனால் அதே ஆந்தைகள் நம்ம வீட்டு முற்றத்தில் வந்து உட்காந்தோம்னா ஆபாச கொண்டான்னு சொல்கிறோம். இதில் என்ன அறிவியல் இருக்குது அப்படிங்கிறது தான். ஒன்று, யார் கேட்டாலும் வந்து இந்த ஒரு மூட நம்பிக்கைகளில் தான் அந்த பதில் சொல்கிறாங்க, அதில் அறிவியல் பூர்வமாக எந்த தரவுமே இல்லை. இரண்டாவது விஷயம், நான் சொன்னேன் இல்லையா, ஆந்தைகள் ஒவ்வொரு இரவிலும் 2-3 எலிகளை வேட்டையாடுறது சொல்லிட்டு, அது ஏன் பகலில் வேட்டையாடுறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சோம்னா, அந்த கூட்டத்தில் 200 பேராக இருந்தாலும் 500 பேராக இருந்தாலும் மாணவர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை ஒருமித்த குரலை சொல்கிறது, அதுதான் பகலில் கண்ணு தெரியாதே, நீங்கள் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்கலாம் இது வரைக்கும். ஆனால் அதில் எந்த அறிவியலும் கிடையாது அப்படிங்கிறதான உண்மை. ஸோ இந்த அறிவியல் மனப்பான்மையும் பகுத்தறிவும் இல்லைன்னா ஆந்தைக்கு பகலை கண்டு தெரியாதுன்னு போயிட்டுருப்போம். நாங்கள் புகைப்படக்காரர்கள், பகலில் போய் தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், ஆந்தைகள் நம்மளை நல்லா பார்க்கும், 180 டிகிரி அதை தலையை திருப்போம், நம்ம அந்த பக்கம் வந்தோம்னா அது இந்த பக்கம் திருப்போம், பறந்து போகும். ஸோ மனிதனுடைய நடமாட்டம் உங்களுக்கு பிடிக்காது. இது எல்லாமே வந்து நாம் நேரடியாக களத்தில் பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆந்தைகளுக்கு பகலில் கண்ணு தெரியாதுங்கிற உங்களுக்கு எப்படி உங்கள் மனசில் பதிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய பொது புத்தியில் உங்கள் ரத்தத்தில் இந்த டிஎன்ஏலேயே வந்து கலந்துக்கலாம். கேட்போம், யாராவது ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா, எந்த பாடத்தில் வருது சொல்லுங்கன்னா முழிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஊறி போயிருக்கிறது. இது எல்லாம் கலையணும்னு சொன்னால் தான், கலந்தால் மட்டும்தான் வந்து இயற்கை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனாலேயே வந்து ஆந்தைகளை எங்களோட லோகோலேயே வச்சுருக்கோம். இது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதில் குறிப்பிட்றதான். இது போலவே நிறைய உதாரணங்கள் வந்து மாணவர்கள் மத்தியில் நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அதாவது இந்த மூட நம்பிக்கைகளால் இன்னொரு பொதுமக்களுக்கு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சந்தை பகுதிகளில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, கீரி உடும்பு இல்லை சொல்லப்போனால் அந்த கவுதாரிகள் இதெல்லாம் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இதை சாப்பிட்டா மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையை கட்டி விடுவாங்க. ஆனால் அதில் எதுவுமே கிடையாது. ஒரு கவுதாரியில் கோழியில் என்ன புரதச்சத்து இருக்கோ அதே தான் அதுலேயும் இருக்க போகுது. ஆனால் அதை சாப்பிட்டா இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்குது, அப்படி புறாக்கள் அடித்து சாப்பிட்டா மூட்டுகளை சரியாகும், ஏதோ இந்த மாதிரி பாதம் சரி, பபால் அடித்து சாப்பிட்டா ஆஸ்துமா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது வந்து இந்த மூட நம்பிக்கைகளை கிளப்பி விட்டு வன உயிரினங்களுக்கு தொல்லை கொடுக்கறது தான் மனுஷனோட வேலையாக இருக்குது. ஸோ இதில் வந்து வேறு எந்த விதமான மருத்துவ குணமும் கிடையாது அப்படிங்கிறத வந்து பிரச்சாரமாக எடுத்து நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மூட நம்பிக்கைகள்னால தான் வந்து நம்ம இயற்கை சரியாக புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஆகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. அதுக்காக நாங்கள் ஆந்தைகளை இங்கே லோக்கலையும் வச்சுருக்கிறோம். சூப்பர் சார், இவ்வளோ நேரம் வந்து பல அரிய தகவல்கள், பயனுள்ள தகவல்கள் வந்து நிறையா வந்து எங்கள் கூட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வந்து கண்டிப்பாக மக்களிடையே வந்து எங்களுடைய கருத்துக்கள் சென்றடையும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.